எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுடீஸ் ரூஃப். இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரசமலாய் ரொம்பவே ஸ்பாஞ்சி அண்ட் ஜூஸியான ஒரு டிஷ். நிறையா பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இட்ஸ் அ ஷார்ட் ஷார்ட் ஹெட். ரொம்பவே அருமையான இந்த டிஷ் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மலாய் நிறையா கிடைக்கும். ஸோ இதை நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக் சீக்கிரமாக ஆகணுங்கிறதுக்காக தான் நான் ஃபுல் ஃபேட் எடுக்க சொல்கிறேன். ஸ்கிம்டு மில்க் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். பட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே ஆடை வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணி ஒரு ஓரத்துக்கு தள்ளிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அது கீர் மாதிரி நல்லா திக் ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, ஒரு அரை கப்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சர்க்கரை நல்லா கரையணும் அந்த பாலில். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதியாக ரெடியூஸ் ஆகிற அளவு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகிடக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக திக்கான போகிறோம். பார்த்திங்கன்னா அந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குங்குமப்பூவை கொஞ்சம் பாலில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம அதில் விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுமே பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா எல்லோவிஷாக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்திக்க போகிறோம். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வாசனையாக இருக்கும் உங்களுக்கு அந்த பால். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு பாதி ஆகிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப திக்கும் ஆகலை உங்களுக்கு. ஸோ நல்லா உங்களுக்கு மசாலா பால் மாதிரி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் பிஸ்தாவும் பாதாமும் சேர்த்திருக்கேன். ஸோ அந்த நட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு க்ரன்ச்சியாக அங்கங்கே கடிக்க வரணும். ஸோ நமக்கு மில்க் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ரசகுல்லாஸ் பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. 1 லிட்டராக கூட எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டரில் உங்களுக்கு ரொம்பவே கம்மியான சென்னா தான் வரும். ஸோ இது பால் வந்து நல்லா காயட்டும். பார்த்திங்கன்னா பொங்கி வந்ததும் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பால் பார்த்திங்கன்னா பொங்கிடுச்சு. இப்போ நல்லா பொங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூடாகவும் இருக்க வேண்டாம், ஆறவும் வேண்டாம். ஒரு லூக்வார்மில் இருக்கிறப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் இல்லை 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பால் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் தேவைப்படும். ஸோ அதை நல்லா திரியணும். இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிங்க அப்படின்னா கிளியராக உங்களுக்கு சென்னாவும் வேயும் தனித்தனியாக செப்பரேட் ஆகிடும். பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம சென்னாவை வடிகட்டி எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான் சென்னா. ஸோ இப்போ இதை நம்ம இன்னொரு வடிகட்டியில் மேலே ஒரு ஈரத்துணி போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஈரத்துணியில் தான் நம்ம இந்த சென்னாவை வடிகட்ட போகிறோம். இது பார்த்திங்கன்னா நார்மல் ரசகுல்லா ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த ரெசிபி ரசகுல்லாஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த ரெசிபி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். ஸோ இப்போ இதை நம்ம நல்லா கோல்ட் வாட்டர் விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த லெமன் இல்லை வினீகரோட ஃப்ளேவர் வந்து அதுலேருந்து போகிறதுக்காக. இப்போ இதை நம்ம நல்லா ஸ்க்வீஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி, அதாவது வே வந்து நல்லா வந்துடும். அதே மாதிரி ரொம்ப ட்ரையும் ஆகக்கூடாது, வேறஸ் உங்களுக்கு அந்த தண்ணியும் இருக்கக்கூடாது சொத சொதானு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் இதை எங்கேயாவது கட்டி வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு அப்புறமேலு உங்களுக்கு நல்லா இறுகி இருக்குது. பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்பவே ஃபர்மாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான பதம் இருக்கும்போது இதை நம்ம நல்லா நீட் பண்ண போகிறோம், அதாவது நல்லா பிசைய போகிறோம். எப்படின்னா இந்த உள்ளங்கை இருக்குது பார்த்திங்களா, அதோடய எண்டு எடுத்து நான் இப்போ பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ ஸ்லோவாக பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் 10 மினிட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா க்ரீமியான சாஃப்டான ரசமலாய் வரும். ஸோ இது நல்லா சாஃப்ட் ஆகணும். அந்த டோ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகணும். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் ரசமலாய் வந்து உங்களுக்கு பிடிக்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த பாமில் நீங்கள் தேய்க்கும் போதே அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும், நல்லா ஒன்றா சேர்ந்துருக்கு. ஸோ இது கரெக்டான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் நடுவில் வந்து ஒரு லைன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக க்ரீமினஸாக உங்களுக்கு அந்த லேயர் வரும். ஸோ இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக ஷேப் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 5 இல்லை 6 தான் வரும். இப்போ இதை நடுவில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டான ரசமலாய் ஷேப். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ரசமலாய்க்கும் ரசகுல்லாக்கும் இருக்கிற ஷேப் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம இன்னொரு பேனில் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். சுகர் சிரப்புக்காக 1/2 கப்பு தண்ணி, அதாவது 1:3 ratio. 1 கப்பு சர்க்கரை எடுத்திங்கன்னா 3 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்ததுனால 1/2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ அந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரையட்டும்.
யூஸ்வலாக சுகர் சிரப்புக்கு கம்பிப்பதம் பார்ப்போம். ரசகுல்லா அண்ட் ரசமலாய் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா கம்பிப்பதம் வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் நம்ம ஆல்ரெடி ஷேப் பண்ணி வச்சுருக்கிற ரசமலாய்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சான்னு தெரியுது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அதோட சைஸ் வந்து அப்படியே டபுள் ஆகிருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ சூப்பர் ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டான ரசமலாய் பேஸ் நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம அந்த பாலில் வந்து நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ அதை விட்டு மேலே அந்த பாலை விட்டுருங்க. ஸோ அந்த பாலும் தனியாகவே சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு. அண்ட் அந்த நம்ம ரசமலாய் எல்லாமே அதில் ஒரு 15 மினிட்ஸாவது ஊற வைங்க. மேலே கொஞ்சம் நட்ஸ் வச்சு நான் டாப் பண்ணியிருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ்க்கு மேலே ஊறியிருக்கு, ஆல்மோஸ்ட் 1/2 hour ஆச்சு. பார்த்திங்கன்னா சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ரசமலாய் நமக்கு தயாராகிடுச்சு. இந்த டெக்ஸ்சர் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும், வெரி வெரி சாஃப்ட். நம்ம இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ சூப்பர் யம்மி ஸ்பாஞ்சி ரசமலாய் தயாராகிடுச்சு. ஸோ பார்க்கவே அமேசிங்காக இருக்குல்ல. இனி எதுக்கு வெயிட்டிங், ஹாப்பி ஈட்டிங். குவிக்காக டிப்ஸ் பார்த்துடலாம். அந்த மில்க் கீர் சொன்னேன் இல்லையா, அது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா அந்த ரசமலாய் வந்து அந்த மில்கில் இருக்கிற ஃப்ளேவர்ஸை வந்து நல்லா அப்சர்வ் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த சென்னாவை பார்த்திங்கன்னா நல்லா நீட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ஸ்பாஞ்சியான ரசமலாய் கிடைக்கும். ஸோ அது பிரேக் ஆகாமல் உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அதை வந்து நீங்கள் அந்த மில்கில் வந்து ஊற வைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ மினிமம் 15 மினிட்ஸ், அதாவது மேக்ஸிமம் நீங்கள் 1 hour கூட்டி ஊற வைக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரசமலாயோட டேஸ்ட் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபுட்டீஸ் ரூஃபை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.